வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. சினிமா கிச்சடியோட முதல் வீடியோ 2019. ஐசியூவில் இருந்த சினிமா கிச்சடியை நிறைய குளுக்கோஸ்லாம் கொடுத்து, கோமா பேஷண்ட் இருந்த சினிமா கிச்சடியை உற்சாக நடனமெல்லாம் ஆடி மறுபடியும் நாங்கள் உயிரோட கொண்டு வந்துட்டோம். ஸோ சினிமா கிச்சடியில் இனிமேல் வீக்லி 2 வீடியோஸ் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ 2019லேருந்து உங்களுக்கு வீக்லி 2 வீடியோஸ். ஸோ முதல் வீடியோவாக வரப்போகிறது பேட்ட விஸ்வாசம் பிஸ்னஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு வீடியோவை உங்ககிட்ட நான் கொடுக்க போகிறேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அஜித் ரஜினி ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கள், நிறைய லைக்கை போடுங்க. விஜய் ஃபேன்ஸ் ஜாலியாக அடிக்கலோ வந்து போட்டிருக்க, கமெண்ட்டு ஷேர்லாம் பண்ணிடுங்க. ரெடி டன். ஃபர்ஸ்ட் பேட்டை கார்த்திக் சுப்ராஜ், ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திகி, சிம்ரன், பாபி சிம்மா, அனிருத் மியூசிக்கல் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான படம். சன் பிக்சர்ஸோட பேக்கப்பில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் டு 150 crores. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 150 crores இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி செலவு வந்து வச்சுக்கலாம், பட் இருந்தாலும் அவங்களோட சன் டிவி அப்படின்னு அந்த மிகப்பெரிய நெட்ஒர்க்லேயே அவங்க வந்து செலவு பண்ணி பண்ண போகிறாங்க. சூரியன் எஃப்எம் எங்கே திரும்பினாலும் நீங்கள் பேட்ட விளம்பரத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதையும் இதை எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் பிரிண்டட் பப்ளிசிட்டிக்கு மட்டும் ஒரு 5 crores செலவு பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் 155 crores இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசரான சன் பிக்சர்ஸ்க்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை சுற்றி போயிடுவீங்க. ஏன்னா தமிழ்நாடு மட்டுமே இந்த படத்தோட தியேட்டர் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 68 crores, அண்ட் ஃபாரின் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 crores, தெலுங்கு ரைட்ஸ் ஒரு 30 crores, கர்நாடகா ரைட்ஸ் ஒரு 15 crores, கேரளா ரைட்ஸ் ஒரு 8 crores, ஹிந்தி ரைட்ஸ் க்ளோஸ் டு ஒரு 25 crores. எல்லாம் சேர்த்து இந்த படத்தோட டோட்டலாக வந்து எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 200 crores பக்கம் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. எஸ் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போது இந்த படம் ஆந்திராவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆகாது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு ஆந்திராவில் 2 மிகப்பெரிய படங்கள் வருது. ஒன்று என்டிஆரோட பயோபிக்கான என்டிஆர் கதாநாயகுடு அப்படின்ற அந்த படமும், ராம்சரண் தேஜாவோட விதே வினாய் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம். ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிறதுனால தியேட்டர் எல்லாமே இந்த ரெண்டு படமுமே புக்கிங் ஆனதுனால இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சரியான தியேட்டர் கிடைக்கல. ஸோ பேட்ட படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது தெலுங்கில் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. ஸோ மேபி இந்த படம் ஒரு வாரம் கழித்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஓப்பனிங் கலெக்ஷன் பேட்ட படத்துக்கு கிடைக்காது ஆந்திரா சைட்லேருந்து அப்படின்னு தெரிய வருது. பட் ஹூ நோஸ், சன் பிக்சர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கானவங்க. ஸோ மேபி இந்த தெலுங்கு படத்தையும் வந்து ஏதாவது பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ரைட், இந்த படம் வந்து எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இந்த படம் ரஜினி படங்களில் 2.0 அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிறனாலும் அதுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். பேட்டை படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற ஒரு 1000 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த 1000 ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்க்ரீன் வந்து பேட்டை படம் ரிலீஸ் ஆகுது. அதே போல் ஆந்திரா, கேரளா, வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் ரிலீஸ் ஆகுது. 2000 ஸ்க்ரீன்னா தேட்டர்கள் கம்மியாக இருக்கலாம், ஒரு 500 தேட்டர் இருக்கலாம். அது 500 தேட்டரில் அந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் தான் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு 2000 ஸ்க்ரீன் ஆக மொத்தம் பேட்டை படம் சுமார் 3000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இப்போ வசூல் இந்த படம் அப்ராக்சிமேட் என்ன வசூல் எடுக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வரிசையாக 6 நாள் லீவ் வருது. இன்ஃபேக்ட் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, 7 நாள் இந்த படத்துக்கு கண்டினியூஸாக லீவ் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஓப்பனிங் இருக்கும். ஓப்பனிங் இல்லாமல் கண்டினியூஸாக ஹாலிடேஸ் இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் ரஜினியை ஒரு ஜாலியான ரஜினி படத்தை போய் பார்க்குறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த படம் இந்த 7 நாளுமே தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து முதல் 7 நாள் இந்த படம் வந்து 120-150 crores வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் கலெக்ட் பண்ண போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு 100 crores குறையாமல் படம் கலெக்ட் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக ஒரு 250 crores இந்த படம் ஷூர் ஷாட்டாக கலெக்ட் பண்ணிடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இது பேட்ட படத்தோட ரிப்போர்ட். அடுத்ததாக விஸ்வாசம் படத்துக்கு வரலாம். ஸோ விஸ்வாசம் தல அஜித், நயன்தாரா, சிறுத்தை சிவாவோட 4வது படம்.
டீமான் மியூசிக். ஸோ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, ஃபஸ்ட்டு பேட்டையோட நிற்குமா அப்படிலாம் யோசிச்சாங்க. பட் எது இருந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த வரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலையும் உள்ள களத்தில் இறங்கினார். விஸ்வாசமோட மொத்த பட்ஜெட் எவ்வளோனு கேட்டிங்கன்னா 98 crore இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் அப்படின்னு பேசிக்கிறாங்க, இன்க்ளூசிங் எல்லா சேலரிஸ் எல்லாம் சேர்த்து. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு, இந்த ஓவர்சீஸ், கர்நாடகா, ஆந்திரா எல்லா ரைட்ஸ், கேரளா ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த படம் வந்து சுமார் ஒரு 120 crore பிஸ்னஸ் ஆயிருக்குன்றாங்க. ஸோ படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசருக்கு சுமார் ஒரு 20 crore பக்கம் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயம், அஜித்க்கு ஆந்திராவில் பெரிய அளவுக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆந்திராவில் மிகப்பெரிய அளவுக்கு அஜித்துக்கு அங்கே வந்து ரீச் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அவருக்கு மிகப்பெரிய ரீச், அதுக்கப்புறம் கர்நாடகா அண்ட் கேரளா இந்த மூணு இடத்துல, அதுக்கு பிறகு வந்து ஓவர்சீஸ்ன்னு குறிப்பாக சொன்னால் யூஎஸ்ஏல ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது, மற்ற நாடுகளில் பெரிய அளவுக்கு ரீச் இல்லை. பட் இருந்தாலும் இந்த டைம் பொங்கல் டைம்ன்றதுனால எல்லாரும் ஹாலிடே மூட், ஆப்வியஸாக அஜித் அப்படின்ற அந்த தலை, ஸோ நிறையா ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த விஸ்வாச படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 800-900 ஸ்க்ரீன் வரைக்கும் வெளிநாடுகளில் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஆக மொத்தம் விஸ்வாச படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 500 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது, சரிபாதியாக 500 ஸ்க்ரீன் தமிழ்நாட்டில், மற்ற ஊர் எல்லாம் சேர்த்து ஒரு 200 ஸ்க்ரீன் இருக்கும், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியா அங்கங்கெல்லாம் சேர்த்து ஒரு 200 ஸ்க்ரீன். இங்கே ஆக மொத்தம் இந்தியாவில் ஒரு 700-800 ஸ்க்ரீன், வெளிநாட்டில் ஒரு 800 ஸ்க்ரீன், ஆக மொத்தம் ஒரு 1500-1800 ஸ்க்ரீனில் விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக 7 ஹாலிடேஸ். ஸோ பேட்டை படம் பார்த்தவங்க எல்லாருமே விஸ்வாசம் படத்தை பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு அஜித் ரசிகர்களே இந்த படத்தை எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 பார்த்துருவாங்க. இந்த படத்தை முன்னாடியே பார்த்தவங்க, ப்ரிவியூ ஷோ பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி ஆடியன்ஸ். விவேகம் படத்தில் பெருசாக போய் யாரும் அதை ரீச் பண்ணல, பட் இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆக மொத்தம் குடும்பம் குடும்பமாக இந்த விஸ்வாசம் படத்தை டெஃபினட்டாக போய் பார்ப்பாங்க. அதனால் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். இந்த 7 சேர்த்து 1800 ஸ்க்ரீன், இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ கலெக்ஷன் வரும் அப்ராக்சிமேட்டாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த படமும் முதல் 7 வந்து மொத்தமாக ஒரு 150-175 crore இந்த படம் கலெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து கண்டினியூஸாக இந்த 7 ஹாலிடேஸ் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் விஸ்வாசம் படத்துக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த படமும் ஒரு 200 crore பக்கம் வரைக்கும் போயிட்டு கலெக்ட் ஆகும். ரொம்ப பாசிட்டிவான வேர்ட் ஆஃப் மவுத் இருந்துச்சுன்னா அந்த லீவ் முடிஞ்சும் இந்த படம் பிரமாதமாக ஓடுறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பேட்டை அண்ட் விஸ்வாசம் பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டீங்க ஓரளவுக்கு. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் தான், எப்பவுமே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எக்ஸாக்டாக யாராலையும் சொல்லவே முடியாது. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10-15 crore எப்பவுமே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் கவுண்ட்டும் மாறும். சில ஊரில் வந்து ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம்லாம் வந்து படம் ஓடாது, அதிகபட்சம் 3-4 மட்டும்தான் படமே ஓடும். பட் இந்த டைம் பொங்கல் ஹாலிடேஸ்னால டெஃபினட்டாக ஒரு 5 கண்டினியூஸாக தமிழ் படங்கள் அங்கே ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த ரசிகராக இருந்தாலும் சரி, மறக்காமல் லைக்கை போட்டு விஸ்வாசம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பேட்டை எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டெஃபினட்டாக இந்த ரேஸில் 2 ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட் அபவுட் இட். அண்ட் மறக்காமல் சினிமா கேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூ வெரி மச்.